வணக்கம். இந்த வார பலன்கள் ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் எவரையும் நம்பி ஜாமீன் போடுறதோ யாருக்கும் வாக்கு கொடுக்கறதோ இருக்கக்கூடாது. போட்டி பந்தயங்கள், லாட்ரி சீட்டு, ரேஸு இதெல்லாம் வந்துட்டு இந்த வாரம் கை கொடுக்காது. யூக வணிகம், பங்குச்சந்தை போன்றவைகள் சிறிது பணம் வருவது போல் ஆசை காட்டி முதலுக்கே மோசம் வைக்குங்கிறதுனால பங்குச்சந்தை விவகாரங்களில் தலை காட்டாமல் இருக்கிறது நல்லது. மறைமுக எதிரிகள் உருவாகக்கூடும். நெருங்கியவர்களே உங்களுக்கு எதிராக திரும்பறக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கவனமாக உறவினர்களோட கவனமா பழகிறது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள், சிறு சண்டைகள் வரலாம். வீடு வாகன தாயார் விஷயத்தில் செலவுகள் இருக்கும். தாயாரின் நன்மைகளுக்காக வரும் வருமானத்தில் செலவுகள் செய்வீர்கள். தாயாருக்காக ஏதேனும் வாங்கி கொடுப்பீர்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை விலகும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகளால் குறிப்பிட்ட சிலர் சகோதரிகளுக்கோ மகள்களுக்கோ பேத்திகளுக்கோ கடன் வாங்கி சுப செலவு செய்ய வேண்டி இருக்கும். 21ஆம் தேதி அதிகாலை 1 மணி முதல் 23ஆம் தேதி பகல் 12 மணி வரை சந்திராஷ்டிரம நாட்கள் என்பதால் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். மனம் ஒரு நிலையில் இல்லாது இருக்கும் என்பதால் எதிலும் தயக்கத்துடன் இருப்பீர்கள். தேங்க்யூ.